மூணாறு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 43 உயர்வு. ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த 6 பேரும் பலியான பரிதாபம். கேரள நிலச்சரிவு மீட்பு பணியில் தேவையான உதவிகளை செய்ய தயார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் நீடிக்கும் கனமழை. ஒகேனக்களுக்கு 120,000 கன அடியை தாண்டி வந்து கொண்டிருக்கும் தண்ணீர். திமுக எம்பி கனிமொழியை இந்தியரா என கேட்ட விவகாரம். விசாரணை நடத்த சிஐஎஸ்எஃப் அதிரடி உத்தரவு. மணலையில் இருந்த அமோனியம் நைட்ரேட் ஏலம். முதற்கட்டமாக 10 கண்டெய்னர்களில் ஹைதராபாத் எடுத்து செல்லப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் இன்று 5,994 பேர் பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 119 பேர் உயிரிழப்பு. ரஷ்யாவில் நீர் சுழற்சியில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 4 மாணவர்கள் பலி. உடல்களை தமிழகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுக்கு பெற்றோர் வலியுறுத்தல்.